இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்வு முடிவதற்குள் நான் இறைவனை அடைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பிறவியானது மிகவும் சிறந்த ஒன்றாக அமையும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். சிவ சிந்தனையில் இருப்பதும் சிவனடியார்களுக்கு வந்துட்டு தொண்டு செய்வதும் சிவபெருமானையே நினைத்து உருகுவதும் சிவனே என் வாழ்க்கை சிவனே எனது உலகம் என்று இருப்பதும் கட்டாயமாக அவரது நினைவுகளை நமக்குள் பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அப்பிரச்சனைகள் எல்லாம் மீசனுக்கு முன் ஒன்றுமில்லை அப்படின்னு தூக்கி எரியக்கூடிய அந்த மனதைரியம் அந்த மனதிடம் இருக்கும் ஒருவருக்கு கட்டாயமாக வாழ்வில் எப்படிப்பட்ட நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கஷ்டம் என்பது நிகழவே நிகழாது. அந்த கஷ்டத்தின் முன் இறைவன் நின்று அதை தடுத்து நமக்கு நல்லதையே நல்குவார் அப்படிங்கிற அந்த மனது நம்மளுக்குள்ள இருக்கும் போது கட்டாயமா அவர் மீது வைத்த பக்தி அசைக்க முடியாததாக மாறும். இறைவனைவே சரணடைந்து விட்டால் நமக்கு வேறு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் எம்பெருமான் ஈசன் பார்த்து கொள்வார் அப்படிங்கறதுல விடா பிடிவாதமா இருங்க. கட்டாயமா நமது வாழ்க்கைக்கான ஒரு ஒளி பிறந்தே தீரும். பல சோதனை காலகட்டங்கள் வந்தாலும் அவர் மீது அசைக்க முடியாத அந்த அன்பையும் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் வைத்திருக்கும் பட்சத்தில் இம்மி அளவும் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்க அவர் விரும்ப மாட்டார், அனுமதிக்கவும் மாட்டார் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். வைக்கின்ற அன்பை உண்மையாகவும் தூய்மையாகவும் வைத்து விட்டால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எண்ணிலேன் திருநாமோ அஞ்செழுத்தல் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருபடுகின்றேனை அண்ணல் ஆண்டு